அதாவது சிம்பிளா இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒண்ணே ஒன்னு சொல்றேன் ஷவர்மா சாப்பிட்டு சாவதை விட உப்மா சாப்பிட்டு உயிர் வாழ்வதே மேல் நான் சொல்றேன் உங்களுக்கு விருப்பம்னா ஏத்துக்கோங்க இல்லனா விட்டுருங்க வாய்ப்பு தந்தமேக்கு பாட்டு என்றால் நாம இந்த பாடக்கூடிய பக்தி பாட்டா இருந்தாலுமே நம்ம பாடிட்டு இருக்க நேரத்திலேயே அந்த இறைவன் முருகப்பெருமானே வந்து நேரடியா நமக்கு ஆசீர்வாதம் தரணுங்க அது மாதிரியான பாடல்களை எங்கள் வாழ்ந்து கவிஞர்கள் தான் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு திரைப்படத்துல வரக்கூடிய வசனங்கள் கூட வசனங்களாகவா இருந்துகிட்டு இருக்குது உண்மையை கேட்டீங்கன்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல வந்த ஒவ்வொரு வசனங்களையுமே இன்னைக்கு உள்பட நமக்கு கேட்டனாக்க உயிர் உள்ளதா இருக்குங்க திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கென் கொடுப்பது கிஸ்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றமறைத்தாயா நீர் பாய்ச்சி நடுவையில் நீரே கண்டாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா கழனி பால் உழவருக்கு கஞ்சுக்கலையம் சுமந்தாயா அல்லது உங்க கொஞ்சம் விளையாடும் மெம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கேட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி போரடித்து நற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைதனை நற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வசனத்தை நமது செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னார் சூப்பர் இன்னைக்கு இந்த காலத்துல இந்த வசனம் இருக்கு நீ என்ன தெரியாம பேசுற ஒரு பையன் சொல்றான் சிம் கார்டு வாங்கிட்டா செல்போன் வாங்கிட்டா அப்படி சொல்றான் மானம் கெட்டவனே உன் கூட பஞ்சு பண்ணுற பொண்ணோட நம்பர் யாரு எனக்கு கொடுத்தியாடா சிம் கார்டு வாங்கி கொடுத்தா ரீசார்ஜ் பண்ணிவிட்ட ரெண்டு பொண்ணோட நம்பரை குடுறாங்கிறான் இந்த அளவுக்கு அவன் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவன் மாத்திக்கிட்டாமா ஆனா இவங்களுடைய பாடல் வரிகளை கூட பாருங்களேன் அதாவது இன்னைக்கு நம்ம மேடையில உட்கார்ந்துட்டோம் பேச வந்துட்டோம் அப்படின்ற பொழுது மக்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல கருத்துக்களை சொன்ன பாடல்கள் இருக்கணுங்க அவர்களுடைய பாடல்கள் அத்துணையுமே நாங்க குறை சொல்றதுக்கு வரல ஒரு பானை நிறைய அரிசியை வைத்துக்கிட்டு அதுல ஐந்தாறு கற்கள் இருப்பது போன்றதாங்க எங்களுடைய பாடல் ஆனா ஒரு பானை நிறைய வெறும் கற்களை நிரப்பி விட்டு ஐந்தாறு அரிசிகளை மட்டும் வைத்திருப்பது போன்றதாங்க அவங்களுடைய பாடல் அவங்களுடைய பாடல் எப்படிங்க மக்களுடைய மனதில் இன்னைக்கு பாடலுடைய வரிகளை பாருங்க லேது லக்குன லேது லக்குன லேது லக்குன லேது லக்குன லக்குன என்ன அர்த்தம் நல்லா இருக்கு பாடு என்ன அர்த்தம்னே தெரியல ஆனா ஒரு இளைஞன் இன்னைக்கு எந்த மாதிரியான பாதைகள்ல போகணும்ன்ற நல்வழிப்படுத்தக்கூடிய பாடல்களை எங்களுடைய வாழும் வாழ்ந்த கவிஞர் தான் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு வாழும் கவிஞருடைய பாடலாம் கேளுங்க அவனுக்கு முழுக்க முழுக்க வன்முறையை தூண்டக்கூடியதா தாங்க இருந்துட்டு இருக்குது அடிடா அவள எவ்வளவு ஒரு பெருமையா சொல்லக்கூடிய வரிகள் அதை விட இப்ப பாருங்க மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே இனி விசிலு பறக்கும் தானே என் பேர ஆண்டி மதுர வீரன் என்னன்னே தெரியல இது மாதிரியான வரிகள் எதுக்காக போட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல ஆனா நீங்க பாடும் பொழுதே அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பாடினீங்களே ஆரம்பத்துல நீங்க பாடி இருந்தீங்க கோலி சோடாவே கறி குழம்பே அப்படின்னு ரவுடி பேபி பாட்டுல ஆரம்பிச்சு எங்க கொண்டு போய் மலைப்பித்தால முடிச்சிங்க ஆனா உங்களுடைய கதம்ப பாடல் அப்படி இருந்துச்சு எங்களுடைய கதம்ப பாடலும் சந்திரபாபு அவர்களுடைய பாடலுங்க மூன்றுமே ஒரே ராகத்தில் அமைந்த பாடல் குங்கும பூவே கொஞ்சம் புறவே குங்கும பூவே கொஞ்சம் புறவே தங்கமே உன்னை கண்டது எல்லாம் உனக்காக உடல் முசுறு முட்டி இருப்பது உனக்காக
மாதிரி இந்த பாடல் மூன்றிலுமே ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஆபாசமாக இருந்துச்சா அதாவது என்னுடைய அணி தலைவர் அவர்களை வந்து பேசும்பொழுது சொன்னாங்க பட்டுக்கோட்டையார்னு ஒரு கவிஞர் இருந்தாரு பாட்டு வண்டி போக முடியாத இடத்துக்கு அதாவது மாட்டு வண்டி போக முடியாத இடத்துக்கும் தன்னுடைய பாட்டு வண்டி அனுப்பணும்னு சொன்ன பட்டுக்கோட்டையாரு विवसाय
அல்டிமேட் அப்படி நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க நிறைவாக நடுவர் அவர்களே அதாவது அதாவது காசு பணம் துட்டு மணி மணி இந்த பாடலாம் எங்க இருந்து வந்துச்சு இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு எங்களுடைய கண்ணதாசன் காலத்துல இருந்து புறப்பட்டு வந்ததாங்க உங்களுடைய இந்த இன்னைக்கு வந்த அந்த காசு பணம் துட்டு மணி எல்லாம் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி ஏன் 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 பல எண்ணத்தில் இயங்குகிறேன் ஏன் ஏன் ஏன்
அப்படிதான் பாடுனதா நான் சொன்னேன் அப்படிதான் பாடுனதா நீங்க சொன்னீங்க அப்படிதான் சொல்லியான இவனுக்கு வேலை வெட்டி இல்ல இவன் கூட வந்து குடும்பம் நடத்தினா உருப்பிட முடியாதுன்னா அவ வீட்ல பார்த்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் எங்க இருந்தாலும் வாழ்வேன்னு சொல்லிட்டு தான் வர முடியும் அப்படியே இருக்குமோ அப்படிதான் இருக்கும் எல்லா இடத்துலயும் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது ஆனா உண்மையாவே நடுவர்களே இன்னொரு அருமையான பாட்டு நதி எங்க போகிறது கடலை தேடி நதி கடலை தேடி போகாம ஜார்ஜ் வீட்டுக்கு அக்குசை தேடியாயா போகும்
மூணு வருஷம் தான மூணு வருஷம் ஆச்சு இன்னைக்கு கூட மூணு வருஷம் ஆச்சு சொல்லு சரி மூணு வருஷம் ஆச்சு என்ன கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு இன்னைக்கு இருக்குற குடும்ப சூழல் எல்லாம் சரியில்லாம போச்சு அதுக்கு காரணம் புது பாட்டுக்காரங்க தான் சொல்லிட்டு போயிருக்கீங்களே நான் என்ன கேக்குறேன் எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷத்துல ஒரு நாள் கூட வீட்டுக்காரர் கூட நான் தனி குடுத்தன போகல போகவும் மாட்டேன் தமிழ் பண்பாடு மிக்க பொண்ணு நானா ஒரு எக்ஸாம்பிள் இது ஒண்ணு தாமா சூப்பர்மா கை தட்டுங்க பரவாயில்லை சொல்றேன் கா எத்தனை சண்டை வந்துச்சு வீட்டுக்காரருக்கும் எனக்கும் என் மாமியாருக்கும் எனக்கும் ஆனா ஒரு நாள் கூட என் மாமியார் மாமனார் விட்டுட்டு என் வீட்டுக்காரர் நான் என் வீட்டு கூட்டிட்டு போனே நினைக்கல நினைக்கவும் மாட்டேன் என் வீட்டுல வலது காலை எடுத்து நான் எனக்கு உள்ள வச்சு போறனோ ஏ ஏ ஏ நீலவேணி சொல்லுங்க எந்த கால் எடுத்து வச்சீங்க வலது கால் மா இதான வலது மா மா அது வள்ளங்கால் அப்ப வலது கால்னா ரைட்டா லெஃப்ட்டா தமிழா ரைட்டா லெஃப்ட்டா தமிழ்ல டக்குனு சொல்ற ரைட் லெக் ரைட் ஷோல் சாப்ற தாத்தா ரைட் லெக் வச்சு தான் நீங்க போறீங்களா உங்க வீட்டுக்குள்ள டேய் அவர் ஏன் போ போறாரு அவர் அங்க இருந்து உசார் பண்ணிட்டு வந்திருப்பாரு உசார் பண்ணிட்டு வந்தா ஐ மீன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாரு கல்யாணம் பண்ணிட்டு வரணும் உசார் பண்ணிட்டு வந்தா நம்ம தான் போகணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா தான் அவ வருவாங்க ஆனா நடுவர் வரல ஆமா சொல்லுங்க என் வீட்டுக்குள்ள நான் அந்த ரைட் லெக் எடுத்து வச்சு உள்ள போனே பாருங்க அண்ணே இல்ல இன்னைக்கு வரைக்கும் நீ எந்த லெக் எடுத்து வச்சு போறானோ வீடு விளங்கி இருக்காது பரவாயில்லை இருந்தாலும் போங்க இத தான் இன்னைக்கு கூட என் மாமியார் சொல்லி அனுப்பிச்சு இவ எந்த கால் எடுத்து வச்சிருந்தாலும் விளங்கி இருக்காது அத தான் நானும் சொல்லிட்டு வந்தேன் நீ வந்து விளங்காம தான் நான் வந்து விளங்காம கிடக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த வீட்டுக்குள்ள எவ கால் எடுத்து வச்சாலும் விளங்க மாட்டேங்குது ஆனா நடுவர் வரல இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் நான் என் வீட்டுக்கார குடிட்டு தனி குடுத்தன போறோம் நினைக்கிறேங்க அதாங்க தமிழ் பண்பாடு உள்ள பொண்ணு படத்தை பார்த்தா கெட்டு போயிருமா கிடையவே கிடையாது கல்யாணம் ஆகி போனதுனால என் மாமியாரை மாமனாரை தனி குடுத்த அனுப்பினே தவிர என்னது என்னது பிள்ளையை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாமி ரொம்ப அழகா வளர்த்திருக்க மாமியாரையும் மாமனாரையும் தனி குடுத்தனும் ஏன்னா சின்ன ஜிருசுங்கல்ல எங்க அனுப்பிச்சிருக்கீங்க எங்க வீட்டுல தோப்பு இருக்கு அந்த தோப்புல போர்க்கொட்டாயில பத்திரமா ஓடி ஆடி விளையாடுவாங்க போர்க்கொட்டாய் நீங்க ரொம்ப வயசானவங்க நாங்க வீட்டுல இருக்கோம் ஆனா உண்மையா சொல்லலாம் கணவன் மனைவினா எப்படி தெரியுமா இருக்கணும் அந்த காலம் இல்ல இந்த காலம் இருந்தா எந்த காலமா இருந்தாலும் இப்ப திடீர்னு நமக்கு முடியலன்னு வைங்களேன் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வைங்களேன் கணவன் வந்து நம்ம பொண்டாடிக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம கஷ்டத்தை அவள்கிட்ட சொன்னோம்னா அவளுக்கு கஷ்டங்களின் குணமே அத அவள் கஷ்டப்படுவாளோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி மனைவி என்ன தெரியுமா குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வெளியில போயிட்டு வர்ற கணவன்ட்ட உடனே சொன்னோனா என் காயத்தை நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் ஆமா சொன்னா சொன்னா உனக்கு வலிக்குமேங்கிற காரணத்துக்காக தான் நானும் என்னோட காயத்தை சொல்றேன் சொல்லாம இருக்கிறேன்றத கூட புது பாட்டுல எவ்வளவு அழகா தெரியுமா சொன்னாங்க மாறி போன மாயம் என்ன பொன்மானே அவசரத்துல செய்யல கேசரியில கொஞ்சம் காரம் கூட போச்சு
அது ஒரு தப்பா கா காரம் சகப்பு கலர்ல வரணுமே கொஞ்சம் தாங்க முளகா தூள் போட்டேன் ஏமா ஏமா ஒரு மகளிர் பட்டிமன்றம் ஆமா அவங்க எல்லாரும் நம்மள ரொம்ப பெரியவங்க நினைச்சு உட்கார்ந்திருப்பாங்க நீ கேசரியில போய் முளகா தூள போட்டங்க வேற என்ன போடணும் ஐயா கேசரியில என்னங்கயா போடணும் நீங்க சொல்லுங்க எங்க வீட்ல பான்ஸ் பவுடர் தாங்க இருந்துச்சு அதனால தாங்க முளகா பவுடர் போட்டேன் ஏ பாருங்க நான் கரெக்ட்டா தான் யூடியூப்ல பார்த்து மைதா மாவுலாம் வாங்கிட்டு வந்து கேசரிய கரெக்ட்டா செஞ்சேன் மைதா மாவு வாங்கி கேசரி செஞ்சியா ஆமா அம்மா கடைசியா தாளிச்சு கருவேப்பிலை இல்லேன்னு கொஞ்சம் வேப்பிலை போட்டேன் ஹெல்த் உடம்புக்கு அது உப்புமாமா உப்புமாவா انا மைதா انا கேக்குறே நீ கேசரி செஞ்சியா இல்ல மைதா மாவுல பசு செஞ்சியாமா இல்ல ஏதோ அதிகமா பேசினா அப்படி வாயில ஒட்டி விட்டோம்னா பேசாம இருப்பாங்கல்ல ஆனாலும் இன்னைக்கு வாழ்க்கை எப்படி தெரியுமா நீங்க அதிகமா பேசினா வாயில உங்களுக்கு ஒட்டிறதுக்கு நீங்க பேசினா தான் உங்களுக்கு பல பேர் புருஷன் அவங்க அவங்களோட புருஷ்க்கு நடுவரோல ஆனா உண்மையவே ஒரு விஷயம் சொல்லுனா வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு வாழ்க்கையை வாழ்றதுக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா நம்மளோட வாழ்க்கைய அடுத்தவனை பார்த்து அவன மாதிரி வாழணும் அவன மாதிரி வாழணும் அவன மாதிரி வாழணும்னு நினைச்சா தான் வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் அவன் அவன் வாழணும்னு நினைச்சா வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா சூப்பர்மா சூப்பர்மா தயவு செஞ்சு நீங்களும் வாழுங்க அடுத்தவனையும் வாழ விடுங்க நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தவனை பத்தி கவலையே படாம வாழ்ந்தோம்னு வைங்களேன் ராஜாவுக்கு ராஜா மாதிரி வாழலாம் எப்படி வாழலாம் ராஜாவுக்கு ராஜா மாதிரி வாழலாம் அந்த புது பாட்டுல எப்படி தெரியுமா சொன்னாங்க ராஜாவுக்கு ஒருவேளை ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பாரோ அதுதான் நானும் பார்த்தேன் ஸ்டேட்டஸ்ல வைக்கல உடனே மாமா கூட மாமா
என் போட்டோவை யாருக்கு அனுப்புனா எனக்கு அனுப்பாம யாருக்கு அனுப்புறேன்னு கேட்டேன் ஒண்ணு லட்சம் தங்கம் உன் போட்டோவை நான் நாசாவுக்கு அனுப்பியிருக்கேன்னாரு நாசா வரைக்குமா நாசாவுக்கு ஏன் அனுப்புற அங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறாங்க எதுக்கு நீ நாசாவுக்கு அனுப்புன why are you sending my photos to nasa நீ என்ன லூசா மாமா நீ மாமா கிட்ட டீசன்டா கேட்டேங்க then why he replied அதுக்கு ஏவிட கரெக்டா என்ன சொன்னாரு போனவர அந்த நியூஸ் சேனல்ல போட்டாங்க விண்வெளியில ஒரு நட்சத்திரத்தை காணோனு அந்த நட்சத்திரம் இதானு பாருங்கடா நாசாவுக்கு போட்டோவை அனுப்பியிருக்கேன் அண்ணே இன்ன கொஞ்ச நேரத்துல நட்சத்திர நகர்கிறது பாருங்க நடுவரவர்களே பொண்டாட்டி அந்த மாதிரி ரசிக்க ஆரம்பிக்கணும் நடுவரவர்களே இப்ப என்ன பார்த்து என் வீட்டுக்காரர் நான் இங்க இருந்தாலுமே என் வீட்டுக்காரருக்கு நினைப்பெல்லாம் என் மேலதான் இருக்கும் நீ நினைச்சிட்டு உண்மையா உன் வீட்டுல நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு அது ஒண்ணும் இல்ல என் தங்கச்சிக்கு போன் பண்ணி கேட்டேன் என் தங்கச்சி தான் என் வீட்டுக்காரர் பாத்துட்டு இருக்கா சூப்பர் ஃபேமிலி இல்லக்கா மார்ச் மாசத்துல இருந்து பட்டி மன்றமா மாமாவுக்கு சமைச்சு கொடுக்க ஆள் இருக்காதேன்னு சொல்லி என் தங்கச்சியை பாத்துக்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதான் நல்லா பாத்துக்கிறாருமா நான் எங்க வீட்டுக்கு போனேன் சரி விடு அதனால என்ன மாமா தானே பாத்துக்கறாரு انا எனக்காக அவர் ஒரு சாங் டெடிகேட் பண்ணுவார் தெரியுமா எங்க அங்க உட்கார்ந்துட்டீங்க அங்க உட்கார்ந்துட்டு எனக்கு டெடிகேட் பண்ணுவார் நம்ம மனுஷயா எஸ் ஒண்ணு மறந்திருக்க ஒரு வழுதோரியே அம்மா சத்த சுகம் வேண்டாம் பட்டங்களை அள்ளி தரும் பதவியும் வேண்டாம் மாலைகள் இட வேண்டாம்
இந்த கலைக்காக தான் நாங்க அப்படின்றத சொல்லி வாய்ப்பளித்த உங்களை அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்யுங்கள். அருமை அருமை அருமை.